Hi viewers, welcome to Mangai's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க viewers, வீடியோக்குள்ள போலாம். கம்பு மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன கப் தான். இது ஒரு சின்ன டம்ளர் அந்த சைஸ் தான் இருக்கும். அந்த கப் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்துட்டு இங்கே பேனில் போடுறேன். இது ஃபஸ்ட்டு தட்டி இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றுறேன். இந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த நெய் கூட சேர்ந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா நெய்யில் போட்டு வறுத்து வச்சிட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாத. நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை, திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடலை போட்டுறேன். நாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிரேப்ஸையும் வந்துட்டு கொட்டுறேன். இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்க மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நாம் கம்பு மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணி இதையும் வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மிக்சியில். ஒரு சின்ன பிளேட்டில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கம்பு மாவும் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ இந்த வெல்லத்தை வந்து ஸ்வீட்டுக்காக இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். இதையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சு இதை வந்துட்டு இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றுறேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த நெய்யே போதும். எல்லாத்தையும் நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். பாருங்கள் லட்டு எப்படி வந்திருக்குது அப்படின்னுட்டு. இது வந்துட்டு சாப்பிடும்போது அந்த கடலை வந்துட்டு நல்லா நம்ம வாய்க்கு வரும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.